Hi, hello, welcome back to Tony Shines. இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நெத்திலி மீன் கறி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 250 grams to 300 grams குவான்டிட்டியில் ஃபிஷ்ஷஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து புளிப்புக்காக பச்சை மாங்காய், தக்காளி, புளி மூணுமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து மூணுமே புளிப்பு டேஸ்ட்னால மூணோட ஃப்ளேவர் நமக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே குவான்டிட்டி கம்மியில் ஒரு ஸ்மால் சைஸ் டொமேட்டோ, ஒரு ஸ்மால் சைஸ் மேங்கோ அண்ட் வந்து புளி கொஞ்சம் அது வந்து சோக் பண்ணி வாட்டரில் ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து ட்ரம்ஸ்டிக் சீட்ஸ் வந்து நான் வந்து அதோடய ஃப்ளேவருக்காக ட்ரம்ஸ்டிக் சீட்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஃபிஷ்ஷுக்கான மசாலா ரெடி பண்ண போகிறோம். இதுக்காக ஹாஃப் கோகோனட் எடுத்துட்டோம், அதை நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூடவே 5 small ஸ்ப்ரிங் ஆனியன்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க, அதை சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 tablespoon மஞ்சள் பவுடர், 1 tablespoon சில்லி பவுடர், 2 tablespoon காரியண்டர் பவுடர் மல்லி பவுடர், அது கூடவே ஆல்ரெடி நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த டொமேட்டோவோட 1/2 ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து மிக்சியில் நல்லா அடித்து எடுத்துடலாம். ஸோ இந்த மசாலா பேஸ்ட் வந்து நல்ல தின்னாக இருக்கணும். ஸோ அதனால் நீங்கள் வந்து வாட்டர் ஆட் பண்ணி நல்ல தின்னாக அடித்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு மசாலா பேஸ்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பேன் ஒன்ஸ் ஹீட் ஆனதும் அது கூடவே 3 tablespoon கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே வெந்தயமும் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே தேவைக்கு கறி லீவ்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. சாப் பண்ணி வச்சுருந்த க்ரீன் சில்லியையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ட்ரம்ஸ்டிக்கோட சீட்ஸையும் அது கூடவே ஆட் பண்ணி ஆயிலில் லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பச்சை மாங்காய் ஆல்ரெடி சாப் பண்ணி வச்சுருந்ததையும் அது கூடவே ஆட் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணி கொஞ்சம் 1/2 cook ஆகிறதுக்கு லிட் க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இது எல்லாமே லைட்டாக குக் ஆனதுக்கப்புறமா ஆல்ரெடி சாப் பண்ணி வச்சுருந்த டொமேட்டோஸையும் இது கூடவே ஆட் பண்ணி லிட் க்ளோஸ் பண்ணி குக் ஆகிறதுக்கு விட்டுடலாம். ஸோ இப்போது இது எல்லாமே 1/2 cook ஆயிடுச்சு. இது கூடவே நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த ஃபிஷ்ஷோட மசாலாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 cup வந்து தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம ஆல்ரெடி சோக் பண்ணி வச்சுருந்த டாமரின் வாட்டரையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவைக்கு சால்ட் ஆட் பண்ணி லிட் க்ளோஸ் பண்ணி குக் ஆகிறதுக்கு விட்டுருங்க. ஸோ இப்போது ஃபிஷ் மசாலா நல்லா குக் ஆயிடுச்சு. ஸோ இது கூடவே நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருந்த ஃபிஷ்ஷஸை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம லிட் ஓப்பன் பண்ணும்போதே ஃபிஷ்ஷோட அரோமா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது கூடவே நீங்கள் வந்து சால்ட் மட்டும் வேணால் தேவைக்கு ஆட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஃபிஷ் நல்லா குக் ஆகணும். ஸோ அதுக்காக லிட் க்ளோஸ் பண்ணி அப்படியே விட்டுருங்க. ஸோ இப்போ நமக்கு ஃபிஷ் நல்லா குக் ஆயிடுச்சு. இதோட ஃபைனல் ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டெப் தான் ஃபிஷ் கறியோட ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டை எக்ஸ்ட்ராவாக போகுது. ஸோ நம்ம வந்து ஆயில் ஹீட் ஆன உடனே அது கூடவே எடுத்து வச்சுருந்த கார்லிக், அப்புறமா வந்து கறி லீவ்ஸ், அப்புறம் வந்து வெந்தயம் மூணையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். அது கூடவே நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த ஜிஞ்சரையும் ஸ்மால் பீசஸாக சாப் பண்ணி வச்சுருந்த ஜிஞ்சரையும் இது கூடவே ஆட் பண்ணிக்க போகிறோம். லைட்டாக ஹீட் ஆன உடனே நம்ம வந்து அப்படியே ஃபிஷ் கறியில் அதை ஆட் பண்ணி விட்டுறணும். கிளறக்கூடாது, அதை அப்படியே மேலே ஆட் பண்ணிவிட்டால் போதும். கூடவே கொஞ்சம் கறி லீவ்ஸையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. லிட் அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ எல்லாமே நல்லா குக் ஆயிரும். சார் அண்ட் ஸ்பைசி நெத்திலி ஃபிஷ் கறி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் வி மீட் அகைன், பை பை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.